ஹலோ வியூஸ் நான் வைவு இன்றைக்கி இந்த பகுதியில் நான் எதிர்பார்த்த பார்க்குறேன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கேட்குற ஒரே கேள்வி என்னென்னா வி வான்ட் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இதில் ஸ்டூடெண்ட்ஸ் எந்தளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏன் ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் கேட்குறாங்க இல்லை இது ஆஃப்லைன் எக்ஸாமினேஷன்ஸில் வச்சாதான் என்ன இல்லை அவள் ஆஃப்லைன் எக்ஸாம் வைக்கணும்னா அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னென்ன பண்ணி தரணும் இல்லை மாதிரி கவர்மெண்ட் வந்து இப்போ டேரெக்டாக ஆஃப்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எந்தளவுக்கு ஏமாற்றம் இருக்குது அவங்க எதாவது பண்ணி கொடுத்தா ஆஃப்லைன் எக்ஸாமேஷன்ஸ் வைக்கலாம் இது ப்ளீடீட் டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி இந்த பதிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளான் வீடியோ வீடியோக்கு மணி நம்ம ஃபஸ்ட் டைம் இருந்தால் நம்ம சார்ஜ் பண்ணிக்கோங்க லெட்டர் செஞ்சு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வீடியோ எல்லாமே அவங்க செய்கிறோம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த செமஸ்டர் அதாவது இந்த ஆர்ட் செமஸ்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இருக்குன்னு எதிர்பார்த்தாங்க பட் ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஃப்லைன் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இது எங்கேருந்து ஆரம்பிச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் தான் வேணும் அப்படின்னு கேட்டுகிட்டு இருந்தாங்க இப்போ மதுரையில் பார்த்திங்கன்னா உங்க மதுரை அமெரிக்கன் காலேஜில் வந்து செமஸ்டர் வந்து நவம்பர் ஃபிஃப்டீன் வந்து சொல்லியிருந்தாங்க நவம்பர் ஃபிஃப்டீன் எக்ஸாமினேஷன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் எழுதாமல் உங்களுக்கு வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டாங்க ஆன்லைன் எக்ஸாம்ஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு இதனால உங்களுக்கு காலேஜ் சைட்லேருந்து டூ வீக்ஸ் வந்து எக்ஸாமினேஷன் போஸ்ட் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு போய் தமிழ்நாடு இருந்து எல்லா காலேஜஸ்மே பார்த்திங்கன்னா ஸ்டூடண்ட்ஸ் வந்து டைம் கொடுக்கணும் டூ வீக்ஸ் வந்து டைம் கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால எல்லா யூனிவர்சிட்டியும் பார்த்திங்கன்னா டூ வீக்ஸ் வந்து போஸ்ட்போன் பண்ணி இப்போ எக்ஸாமினேஷன் வந்து ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ண யூனிவர்சிட்டிக்கும் சரி அனௌன்ஸ் பண்ணுற இருக்கவங்களுக்கும் சரி டூ வீக்ஸ் வந்து டைம் கொடுக்குறோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லியிருந்தாங்க இது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் கேட்குற வந்து சரியா தவறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேள்வி இருக்கு ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்னென்னா இப்போ இந்த செமஸ்டர் ஓகேங்களா இந்த செமஸ்டர் பிகினிங்கில் ஆரம்பிக்கும் போது எல்லாருக்கும் ஆன்லைன் கிளாஸஸ் தான் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு ஆரம்பித்தாங்க தென் அதுக்கப்புறம் செப்டம்பர் ஒன்லேருந்து கிளாஸஸ் வந்து ஆஃப்லைன் சொல்லியிருந்தாங்க ஆஃப்லைன் பார்த்தீங்கன்னா அதுவும் டேரெக்ட் ஆஃப்லைன் கிடையாது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் சொல்லியிருந்தாங்க செகண்ட் இயருக்கு வந்து உங்களுக்கு ஆன்லைனா தேர்ட் இயருக்கு வந்து ஆஃப்லைன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த ஆன்லைன் ஆஃப்லைனில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த அளவுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டெஃபினட்டாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் இதில் வந்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெஃபனட்டாக ஸ்டூடெண்ட்ஸ் பார்ப்பாங்க அதேமாதிரி டீச்சர்ஸ்க்கும் சரி தென் மாதிரி பேரண்ட்ஸ்க்கு டெஃபனட்டாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸோட கஷ்டங்கள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இதில் ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு அஞ்சாறு ஃபைவ் டு செவன் கிளாஸஸ் வந்து இருக்கும் ஒரு க்ளாஸஸ்க்கு எவ்வளோ டேட்டா காலி ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு டீச்சர்ஸ்க்கு தெரியுதா இல்லையா டீச்சர்ஸ்க்கு வந்து ஒரு இந்த ஹவர் இருக்குது மேக்ஸிமம் ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் தான் இருக்கும் பட் வந்து ஒரு ஒரு நாள்தான் அது த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் இருக்கும் ரிமைனிங் டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் தான் இருக்கும் அது வந்து அவங்க மேனேஜ் பண்ண முடியும் பட் ஆனால் ஸ்டூடெண்ட்ஸால் இது மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்டாக வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒன்றரை ஜிபி இல்லை ரெண்டு ஜிபி தான் அவங்களுக்கு ஆகும் நெட் ஃபெசிலிட்டி அது இல்லாமல் நெட்ஒர்க் இஷ்யூஸ் ஓகேங்களா இதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவுக்கு மேனேஜ் பண்ணுவாங்க அது வந்து பெரிய பெரிய கஷ்டமாக ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குது தென் அடுத்து உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸில் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸால எல்லா கிளாஸும் அட்டென்ட் பண்ணாங்கன்னா அது டெஃபனட்டாக இருக்கே இருக்காது தென் காலேஜஸ் வந்து எல்லா கிளாஸஸ் கண்டெக்ட் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் வந்து நிறைய காலேஜ் வந்து அளவுக்கு பெருசாக வந்து கண்டக்ட் பண்ணல டீச்சர்ஸும் எஃபெக்டிவாக எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ்க்கும் அளவுக்கு வந்து எஃபெக்டிவாக எடுக்கல ஏன்னா ப்ராப்ளமெட்டிக் பேப்பர்ஸ்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து ஆன்லைனில் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தியரி பேப்பர் வந்து உங்களுக்கு நார்மலாக வந்து கிளாஸஸில் பிபிடி இது மாதிரி ப்ரெசன்டேஷன் கொடுத்ததுனால உங்களுக்கு தியரி கிளாஸஸ் வந்து டெஃபனெட்டாக எடுக்கிறது ரொம்ப ஈஸி பட் ப்ராப்ளமெட்டிக் பேப்பர் வந்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது ஸ்டூடெண்ட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இப்போ ஆஃப்லைன் கிளாஸஸ்னால் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன டவுட் இருக்கோ இன் பர்சன் அப்போயே வந்து உங்களுக்கு கேட்பாங்க அது இல்லாமல் ரன்னிங் ரோட்ஸ் நோட்ஸ் எடுக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் இல்லைங்களா இப்போ இது வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து இப்போ வருதுனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு பயம் வந்து ஏற்படுது ஏன்னா வந்து அவங்களால எந்த அளவுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு வந்து பெரிய டவுட் இருக்கும் ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய பேர் சிலபஸே உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியாமல் இருக்கும் புக்ஸ் வந்து க மெட்டீரியல்ஸ் வந்து கிடச்சிருக்காது கிடச்சிருக்காது ஆன்லைன் கிளாஸஸ்னால உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மெட்டீரியல் வந்து ரீச் ஆகுது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் இதுவே ஆஃப்லைன் க்ளாஸஸ்ஸா உங்களுக்கு இன்டெரக்ட் டேரக்டாகவே உங்களுக்கு மெட்டீரியல் எடுத்துருப்பாங்க ஸ்டு ஃபேக்கல்ட்டியே உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க இது இப்போ மெட்டீரியல் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூகுள் கிளாஸ் ரொம்ப மெயிலாவோ வாட்ஸ்அப்போ இதெல்லாம் ஷேர் ஆகுதுனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு எடுத்துக்க முடியாத நிலமைக்கு போயிட்டுருக்கு ஓகேங்களா அதனால வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு தான் உங்களுக்கு ரெடியாக தர ஆஃப்லைன் எக்ஸாமின்க்கு ரெடியாக இல்லவே இல்லை இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய கேள்வி என்னென்னா இப்போ ஆன்லைன் எக்ஸாமினேஷன் மாற்றுவாங்களா ஏன்னா வந்து இப்போ ஆஃப்லைன் எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ ஆன்லைன் எக்ஸாமுக்கு சப்போர்ட்டாக இப்போ ஆப்போசிட் பார்ட்டியும் இப்போ வந்து சப்போர்ட் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இப்போ லாஸ்ட் டைமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டாக இப்போ இருக்க ரூலிங் பார்ட்டி ஆப்போசிட்டாக இருக்கும் போதும் அவங்களும் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தான் கண்டக்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க இப்போ ரூலிங் பார்ட்டி வந்தாலும் இவங்க வந்து இது மாதிரி சொல்கிறாங்க இது வந்து பாலிடிக்ஸ் இல்லை இவங்களை மாற்றி மாதிரி தான் பேசுவாங்க இது மாதிரி நீட்லேயே நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம் இல்லை ரூலிங் பார்ட்டி ஒன்று சொல்கிறதும் ஆப்போசிட் பார்ட்டி ஒன்று சொல்கிறதும் இதை நீங்கள் நம்பாதீங்க சரி இப்போ ஆஃப்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் இப்போ கண்டக்ட் பண்ணுறதா இப்போ அனௌன்ஸ் சொல்கிறாங்க இதுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன செய்யணும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதை நம்ம பார்த்துருவோம் ஏன்னா இப்போ வந்து லாஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொரோனாக்கு முன்னாடி கரெக்டாக காலேஜ் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு த்ரீ மந்த்ஸ் வந்து காலேஜஸ் நடந்து இருந்துச்சு அப்பயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃபோர் தான் உங்களுக்கு அண்ணன்சர்லேருந்து உங்களுக்கு வச்சிருந்தாங்க ஆன்லைன் எக்ஸாம்ஸ் எழுதுன உங்களுக்கு தெரியும் எயிட் செமஸ்டர் ஓகேங்களா எயிட் செமஸ்டர் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எனி ஃபோர் தான் சொல்லியிருந்தாங்க அப்போது ஸ்டூடண்ட்ஸ்க்கு ரொம்ப கன்வீனியடாக இருந்துச்சு ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து வரத்துக்கு சரிங்களா இது வந்து ஆஃப்லைன்ல இருந்து ஆன்லைன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணும்போதே உங்களுக்கு சிலபஸ் வந்து ரிடக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க ஃபர்ஸ்ட் திங் ஆஃப்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டெஃபினெட்டாக ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து சிலபஸ் ரிடக்ஷன்ஸ் வந்து டெஃபனெட்டா கொடுக்கணும் ஏன்னா வந்து அவங்க ஃபைவ் யூனிட்ஸ்மே சரி ஃபைவ் யூனிட்ஸ் எல்லா எல்லா போர்ஷன்ஸும் அவங்களா கவர் பண்ண முடியுமா டெஃபனெட்டாக முடிய முடியாது இவங்க கொடுக்குற டைமிங் வந்து டூ வீக்ஸில் இது வந்து கோத்ரூ பண்ண முடியுமா கம்ப்ளீட்டாக வந்து அது கம்ப்ளீட்டாக வந்து அவங்க ஃபைவ் யூனிட்ஸுமே இது பண்ண முடியுமா அது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஸ்டூ டீச்சர்ஸ் எடுக்க முடியாது டூ வீக்ஸில் ஓகேங்களா அதனால் வந்து ஒரு ஒன் மந்த் வந்து டெஃபனட்டாக கேப் கொடுக்கணும் சிலபஸ் ரிடக்ஷன்ஸ் கொடுத்து கொடுக்கணும் ஓகேங்களா அது ஒன்று தென் இது வந்து சிலபஸ் ரிடக்ஷன்ஸில் இது வந்து எப்படி இதில் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈவன் டென்த்து டுவல்த் முதல்வரை உங்களுக்கு சிலபஸ் ரிடக்ஷன் இந்த வருஷம் கொடுத்துருக்குறாங்க கீங்களா லாஸ்ட் இயரும் கொடுத்துருந்தாங்க கீங்களா இப்போ எக்ஸாமினேஷன்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் மந்த் தள்ளி போகுது அவங்களுக்கும் கொடுக்கும்போது இதேமாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டெஃபினெட்டாக வந்து கொடுத்தே ஆகணும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சிலபஸ் ரிடக்ஷனோட சேர்த்து ஒன் மந்த் டைம் கொடுத்தா டெஃபினட்டாக அவங்களுக்கு ஒன் மந்த் டைம்க்குள்ள ஆஃப்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் ரெடியாகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி சிலபஸ் ரிடக்ஷன்ஸ் பண்ணலனா அவங்களுக்கு மேக்ஸிமம் த்ரீ மந்த்ஸும் மினிமம் டூ மந்த்ஸும் ஆகும் அவங்க ஆஃப்லைன் எக்ஸாமினேஷன் ரெடி ஆகிறதுக்கு அதனால் அவ்வளோ நாள் வந்து டைம் இல்லாதனால நீங்கள் மினிமம் வந்து சிலபஸ் ரிடக்ஷனோட வித்து ஒன் மந்த் டைம் கொடுத்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து கவர்மெண்ட் கிட்டே நான் கேட்டுக்கிறது இல்லைங்களா இப்போ இதிலே சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தான் வேணும் ஆஃப்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் வேணாம் அப்படி எனக்கு இந்த சிலபஸ் ரெட்ஷன்ஸில் என்ன கொடுத்தாலும் எனக்கு வேணாம் சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒன்று சொல்லிடுறேன் இதை அப்படி சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நியாயமாக பார்த்திங்கன்னா அரியர் எக்ஸாமினேஷன்ஸை கண்டக்ட் பண்ணுறக்கூடாது ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸில் கரண்ட் செமஸ்டருக்கு மட்டும் தான் உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினஷன்ஸ் கண்டெக்ட் பண்ணியிருக்கணும் ஏன்னா ஃபஸ்ட் செமஸ்டர்லேருந்து லாஸ்ட் செமஸ்டர் வரைக்கும் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா படிச்சு அரியராக இல்லாத ஸ்டூடண்ட்ஸ்க்கும் வர சிஜிபியும் சரி இருபது ச இருபது அரியருக்கு மேலே வச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸும் சரி சிஜிபியை பார்த்தீங்கன்னா இருபது ஸ்டூடெண்ட்ஸ் அரியர் வச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸில் க்ளியர் பண்ணி அதிகமாக இருப்பான் இதில் பாதிக்கப்படுறது பார்த்திங்கன்னா நல்லா படித்து எக்ஸாம்ஸ் எழுதி காலேஜ் அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் தான் பாதிக்கப்பட்டிருக்கான் அவன் தான் மன உளைச்சல் ஆரோலாக இருக்கான் இது மாதிரி ஆகாமல் இருக்கணும்னா டெஃபினட்டாக வந்து ஆஃப்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறது தான் நல்லது ஆஃப்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறதுனால ஸ்டூடெண்ட்ஸோட உங்களுக்கு நாலேஜ் வளரும் ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஆன்மீன் யூஸ்ட்டு கூட போயிடுறீங்க ஆனால் வந்து அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு யூஸும் கிடையாது ஸ்டூடெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலேஜ் லைஃப்ல தான் என்ஜாய் என்ஜாய் பண்ணுறது இல்லை அதுக்கு மேலே இந்த டூ இயர்ஸ் வந்து டெஃபினட்டாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணிட்டாங்க ஓகே சரிங்களா அதை வந்து கண்டினியூ பண்ணுறதா இருந்தால் டெஃபினட்டாக வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த என்ஜாய்மெண்ட் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங் பார்த்திங்கன்னா ஆஃப்லைனில் தான் அதிகமாக இருக்குது அதனால் ஆஃப்லைன் கிளாஸஸ் கண்டக்ட் ஒன் மந்த் ஆஃப்லைன் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணி அவங்களுக்கு சிலபஸ் ரிடக்ஷனோட கண்டெக்ட் பண்ணாங்கன்னா இது ஆஃப்லைன் எக்ஸாமேஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் ஓகேங்களா மேல்கொண்டு உங்களுக்கு உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் வேறொத்தோட சந்திக்கிறேன் தேங்க்யூ